ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா பிக் விங் சர்வீஸ் தான் வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. இங்கே வரங்க, எங்களை எல்லாம் எங்கே போற வச்சுருக்காங்கன்னு சொல்லி தண்ணி பாட்டிலெலாம் தந்திருக்காங்க. தண்ணி பாட்டிலெலாம் தந்திருக்காங்க. டிவி, பெரிய டிவிங்க முன்னாடி அது ஒரு 50-60 இன்ச் வர மாட்டே இருக்குதுங்க. டிவியெல்லாம் தந்திருக்காங்க. இங்கே தான் நம்ம பைக் சர்வீஸ் ஆக போகுது. வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிட்டாங்க. நீ ஆயில் பிடுங்கி விட்டு புது ஆயில் ஊற்றி வண்டி அப்புறம் எல்லாம் ஏதாவது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் கொடுத்துருவாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே அங்கே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலைங்க. அதனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை. சரி, நம்ம சர்வீஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன எதுங்கிறத வீடியோவில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் அங்கே வீடியோ எடுக்கலை. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அவங்க ஹேண்டில் பண்ணது, அவங்களோட எல்லாமே நல்லா இருந்தது. டோட்டலாக வந்து ஷோரூமோட ஒரு சர்வீஸ் வண்டிக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தந்தாங்க. ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாகலாம் இல்லை. நம்ம போனோடனே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்களா இல்லை வந்து நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னு சொன்னோம். அப்படின்னு வந்து நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் குறை வச்சிட்டாங்க. வந்து டிவியெலாம் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு 3-4 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு டைம் போகிறதே தெரியாது. டிவியில் எதுனா வேணால் நீங்கள் பிடிச்சதை பார்த்துக்கலாம். நெட் இருக்குதுங்க, யூடியூப் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வாட்டுக்கு போயிட்டுருக்குதுங்க. மற்றபடி வண்டிக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் வந்து 2 லிட்டர் ஆயிலுங்க. 2 லிட்டர் ஆயிலுக்கு உண்டான அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு, இதுதான் வந்து வண்டிக்கு மெயினாக மாற்றினாங்க. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1700 ஆச்சுங்க. 1700 வந்து வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுது. இது வந்து ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ் ஃப்ரீ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லேபர் சார்ஜ் இல்லைங்க. லேபர் சார்ஜ் மட்டும்தான் வந்து ஃப்ரீ, மற்றபடி எல்லாமே வந்து காஸ்ட்டு தான். ஆயில் மாத்திரக்கு எல்லாமே வேறு ஏதாவது ஸ்பேர்ஸ் போயிருந்தாலும் வந்து அது வந்து சார்ஜ் அவங்க போடுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ சர்வீஸ்ன்னு நினச்சிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் முடிச்சோடனே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வண்டி தந்துட்டாங்க. இது நான் எங்கே நம்ம சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் ரவா பிக் விங் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூமில் தான், அங்கே தான் நம்ம வந்து வண்டி டெலிவரி எடுத்தோம். அது பக்கத்துலேயே தான் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குது, நாங்கள் அங்கே தான் கொடுத்து சர்வீஸ் பண்ணோம். நீ அடுத்த 2 சர்வீஸுமே வந்து அங்கே தான். நீ அடுத்த சர்வீஸ் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழிச்சுங்க. அதாவது வண்டி எடுத்த டேட்லேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து முன்னாடியே 5500 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொண்டு வரலாம். எது 2ல ஃபஸ்ட் வருதோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் முடிஞ்சோடனே கொண்டு வர சொன்னாங்க, இல்லைன்னா 1 மாதம் கழிச்சு கொண்டு வர சொன்னாங்க. எனக்கு வந்து முதல்ல வந்தது 1 மாதம் தாங்க. 1000 கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வரல, அதனால் வந்து நான் 1 மாதம் ஃபஸ்ட் வந்ததுனால் நான் வந்து கொண்டு போயிட்டேன். வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முதல்ல இருந்ததை விட ஸ்மூத் ஆயிடுச்சுங்க வண்டி. கொஞ்சம் முதல்ல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிரிப்பாக ஓடுற மாதிரி இருந்தது. அது எப்படி சொல்கிறது, இன்ஜின் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹீட் அதிகமாக ஆகிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது வண்டியை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹீட்டுமே வந்து ரெடியூஸ் ஆகிருக்குது. அதனால் வந்து இன்னும் வண்டி எப்போவுமே ஹோண்டா இன்ஜினை பொறுத்தவரையில் வண்டி ஓட்ட ஓட்டத்தான் உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகும். அதனால் வந்து இன்னும் வந்து ரைடு பண்ணத்தான் வண்டி வந்து ஸ்மூத் ஆக மாட்டேருக்குதுங்க. அதுக்கப்புறமா வந்து வண்டிக்கு ஒரு கவர் ஒன்று வாங்கினுங்க மேலே வந்து மூடி வைக்கிறதுக்கு. அதுவுமே வந்து ரபா பிக் விங் அவங்களோட லோகோ போட்ட மாதிரி ஒரு கவர் தான். அந்த கவரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 860 ரூபா. சம் டிஸ்கவுண்ட்டு வந்து பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் வந்து அது போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க பண்ணுவாங்க. இதுதாங்க நான் வாங்கின கவர். குவாலிட்டி நல்லா இருந்தது, நல்லா வண்டிக்கு ஃபிட்டாக இருந்தது. மறக்காமல் இந்த பைக் வச்சுருக்கோம்லாம் கன்சல்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஷேர் பண்ணலான்ட்டு அந்த வீடியோ போட்டிருக்கேன். இனி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வண்டியோட ஆக்சசரிஸ் என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.